வணக்கம் முக்கிய நிகழ்வுகள் எம்பிபிஎஸ் இடஒதுக்கீட்டு ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ரஷீத் மசூதுக்கு நான்காண்டு சிறை தண்டனை சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி ராஜ்யசபா எம்பி பதவி பறிப்போகிறது மத்திய பிரதேச சிறையிலிருந்து சீமி அமைப்பைச் சேர்ந்த ஏழு பயங்கரவாதிகள் தப்பி ஓட்டம் காவலர்களிடம் இருந்து துப்பாக்கியை பறித்து சுட்டுவிட்டு சென்ற பயங்கரம் தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு திருத்தங்கள் சேர்க்க சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு விரிவான செய்திகள் ிஸ் இடஒதுக்கீட்டு ஊழலில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் எம்பி ரஷீத் மசூதுக்கு நான்காண்டு சிறை தண்டனை விதித்து டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜ்யசபா காங்கிரஸ் எம்பி ரஷீத் மசூத் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது மத்திய அரசு ஒதுக்கீட்டுக்கான எம்பிபிஎஸ் இடங்களை தகுதியற்ற மாணவர்களுக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து இதுகுறித்து சிபிஐ விசாரித்தது டெல்லியில் உள்ள திஸ் ஹசாரி நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வந்த இவ்வழக்கில் ஊழல் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் ரஷீத் மசூதை குற்றவாளி என்று நீதிமன்றம் கடந்த தேதி பத்தொன்பதாம் தீர்ப்பளித்தது ரஷீத் மசூதின் தண்டனை காலத்தை இறுதி செய்வதற்கான வாதம் நீதிமன்றத்தில் செவ்வாய் என்று நடந்தது அப்போது ரஷீத் மசூதின் சிறப்பு வக்கீல் எம்பியின் வயது மூப்பை கருத்தில் கொண்டு தண்டனையில் கருணை காட்ட வேண்டுமென கூறினார் சட்டத்தை உருவாக்கும் ரஷீத் மசூத் சட்டத்தை விட்டதாக வாதிட்ட சிபிஐ தரப்பு வக்கீல் எனவே உச்சபட்சமாக ஏழாண்டுகள் சிறை தண்டனை அளிக்க என கோரினார் இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தண்டனை விவரத்தை அறிவித்தார் ரஷீத்துக்கு நான்காண்டு சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் குற்ற வழக்குகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு இரண்டு ஆண்டு அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை பெறும் எம்பி எம்எல்ஏக்களின் பதவி உடனடியாக பறிபோகும் என்று கடந்த ஜூலை மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதன்படி ரஷீத் மசூத் எம்பி பதவியை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பதவியை பறிகொடுக்கும் முதல் மக்கள் பிரதிநிதி என்ற பெயரை ரஷீத் மசூத் பெறுவார் பீகார் மாநில முன்னாள் முதல்வரும் லோக்சபா எம்பியுமான லாலு பிரசாத் யாதவ் மீதான மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில் அக்டோபர் மூன்றாம் தேதி ஜார்க்கண்ட் நீதிமன்றம் தண்டனை விவரத்தை அறிவிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சிமி அமைப்பைச் சேர்ந்த ஏழு பயங்கரவாதிகள் மத்திய பிரதேச சிறையிலிருந்து செவ்வாய் என்ற அதிகாலையில் துணிகரமாக தப்பிச் சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிமி எனப்படும் இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கம் மத்திய அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது அந்த அமைப்பைச் சேர்ந்த ஏழு பயங்கரவாதிகள் மத்திய பிரதேச மாநிலம் காண்ட்வா மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் குண்டுவெடிப்பு மற்றும் போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட மூவரை சுட்டுக் கொன்றது போன்ற வழக்குகளில் தொடர்புடைய அந்த ஏழு பயங்கரவாதிகளும் செவ்வாயன்று அதிகாலை மூன்று மணியளவில் குளியலறை சுவரை இடித்து தப்பி ஓடினா் அப்போது காவலுக்கு இருந்த இரு போலீசார் அவர்களை தடுத்துள்ளனர் அந்த காவலர்களை கடுமையாக தாக்கி அவர்களிடம் இருந்த துப்பாக்கியை பறித்து அவர்களை சுட்டு வீழ்த்திய ஏழு பயங்கரவாதிகளும் அங்கிருந்து தப்பியுள்ளனர் பலத்த காயமடைந்த இரு போலீசாரும் மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் ये बहुत ही अभी प्रारंभिक है अभी तक तो ये जो सेमी के कुछ सक्रिय सदस्य थे छह एक अन्य अपराध का अपराधी था जो जेल अथॉरिटी ने बताया है, वो जेल से मिसिंग है जेल तोड़ के भागे हैं रात्रि में कुछ जवान जो गश्त पे थे उन जवानों पर अटैक हुआ है जवानों ने देखा था कि छह सात लोग जा रहे हैं उन्होंने रोका था तो अचानक उन पर अटैक हुआ था वो हॉस्पिटलाइज है जवान उनकी राइफल ले गए அதிகாரிகளின் கவனக்குறைவின் காரணமாகவே இந்த சம்பவம் நடந்துள்ளதாக மாநில உள்துறை அமைச்சர் உமாசங்கர் குப்தா குறை கூறியுள்ளார் ஆனாலும் தீவிர தேடுதல் வேட்டையின் காரணமாக ஆபித் மிர்சா என்ற ஒரு பயங்கரவாதியை போலீசார் மடக்கி பிடித்துள்ளதாகவும் அமைச்சர் உமாசங்கர் குப்தா கூறினார் சிறையிலிருந்து பயங்கரவாதிகள் தப்பிய சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் செவ்வாயன்று வெளியிடப்பட்டது இதில் திருத்தம் செய்வதற்காக சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி இரண்டாயிரத்து பதினான்கு ஜனவரி ஒன்றாம் தேதியை அடிப்படையாக கொண்டு சிறப்பு சுருக்க முறை திருத்தம் மேற்கொள்ள வேண்டி வரைவு வாக்காளர் பட்டியல் செவ்வாயன்று வெளியிடப்பட்டது சென்னையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் முதன்மை செயலாளர் மற்றும் மாநகராட்சி கமிஷனர் ஆகியோர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர் இதர வகையினர் பிரிவில் ஐநூற்று நாற்பத்தோரு திருநங்கைகள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகம் நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து மற்றும் பதிமூன்று ஆகிய மனுகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று ஒன்று பத்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வெளியிடப்படுகிறது மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பத்து சட்டசபை தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியலை மதுரை மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன் வெளியிட்டார் இந்த பட்டியலில் ஐம்பத்தை திருநங்கைகளின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இருநூற்று எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் வந்து நம்ம திருநங்கைகள் அவங்களாம் அடங்கும் அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தல் வரவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள அரசியல் கட்சியினர் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர் நெல்லை அருகே வீட்டில் சமையல் கேஸ் சிலிண்டரை வெடிக்கச் செய்து தாய் மற்றும் இரண்டு மகள்கள் தற்கொலை செய்து கொண்டனர் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கரிவலம் வந்த நல்லூரை அடுத்துள்ள சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் கேரளாவில் தங்கி வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி பத்மா மகள்கள் மாலதி மஞ்சு ஆகியோர் சொக்கலிங்கபுரத்தில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கோபாலகிருஷ்ணனுக்கு கேரளாவில் ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதனால் மனைவி பத்மாவுக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் தகராறு ஏற்பட்டது இந்நிலையில் திங்கட்கிழமை அன்று இரவு ஊருக்கு வந்திருந்த கோபாலகிருஷ்ணனுக்கும் பத்மாக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கோபாலகிருஷ்ணன் வீட்டை விட்டு கோபத்துடன் வெளியேறினார் இதனால் விரக்தியடைந்த பத்மா வீட்டில் சமையல் செய்யும் சிலிண்டரை வெடிக்க வைத்து தனது இரண்டு மகள்களுடன் தற்கொலை செய்து கொண்டார் சிலிண்டர் வெடித்த சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர் இது குறித்து தகவல் அறிந்த கரிவளம் வந்த நல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை நடத்தினர் வீட்டின் கதவு உட்புறமாக பூட்டப்பட்டிருந்ததால் போலீசார் கதவை உடைத்து சென்று இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த தற்கொலை சம்பவம் குறித்து பணவடிலி சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை அரசு பதிமூன்றாவது சட்டத்திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது தமிழக பாரதிய ஜனதாவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செவ்வாயன்று தேசிய செயலாளர் இலகணேசன் செய்தியாளர்களை சந்தித்தார் காவல்துறை துறை உள்ளிட்ட அதிகாரத்தை இலங்கை அரசு தன் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மாகாண அரசுக்கு அதிகாரம் இல்லாமல் செய்துவிட்டது என்று குற்றம் சாட்டிய இலகணேசன் இந்நிலை தொடர்ந்தால் இலங்கையில் வரலாறு திரும்புவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று கூறினார் மாகாண அரசாங்கத்திற்கு கூடுதல் அதிகாரம் தர வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளது கோரிக்கை ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் சட்டம் ஒழுங்கு முதற் காவல்துறை முதற் மத்திய அரசாங்கம் தன் கையிலே பெருவாரியாக எடுத்துக்கொண்டு மாநில அரசுக்கு அதிகாரமில்லாமல் செய்துவிட்டது இலங்கை அரசு ஜனநாயக ரீதியாக பிரச்சினையை சந்திப்பதற்கு தயாராக இல்லை என்பது தெரிகிறது இதே நிலைமை நீடிக்குமானால் வரலாறு மீண்டும் நிகழாது என்பதற்கு எவராலும் எந்த உத்தரவாதமும் தர இயலாது என்று எச்சரிக்க விரும்புகின்றேன் அனைத்து கோவில்களையும் அறநிலையத்துறை எடுத்துக் கொள்ளவிருக்கும் அறிவிப்பை தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது என்றும் இது தவறான உதாரணம் ஆகிவிடும் என்பதால் இதை கண்டிக்கும் வகையில் போராட்டங்கள் நடத்த இருப்பதாகவும் இலகணேசன் தெரிவித்தார் மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நடிகர் சஞ்சய் தத் சிகிச்சைக்காக பதினான்கு நாட்கள் விடுமுறையில் வெளியே வந்துள்ளார் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் சஞ்சய் தத்துக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஏற்கனவே ஒன்றரை ஆண்டுகள் சிறைவாசத்தை முடித்துவிட்ட சஞ்சய் தத் எஞ்சிய மூன்றரை ஆண்டு தண்டனை காலத்தை அனுபவிப்பதற்காக புனேயில் உள்ள எரவாடா சிறையில் கடந்த மே மாதம் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் காலில் ரத்தக்கட்டு ஏற்பட்டு கடும் வலியால் சஞ்சய் தத் அவதிப்பட்டு வந்தார் அதோடு உயர் ரத்த அழுத்தம் காரணமாகவும் உடல்நல குஞ்சி காணப்பட்டார் அதனால் சிகிச்சை மேற்கொள்வதற்காக தனக்கு முப்பது நாட்கள் வெடுப்பு கோரி சிறை அதிகாரிகளிடம் சஞ்சய் தத் மனு செய்திருந்தார் ஆனால் சிறை அதிகாரிகள் சஞ்சய் தத்துக்கு பதினான்கு நாட்கள் வெடுப்பு வழங்கியுள்ளனர் அதைத் தொடர்ந்து புனே சிறையிலிருந்து செவ்வாயன்று காலையில் வெளியேறிய சஞ்சய் தத் மும்பைக்கு புறப்பட்டார் சஞ்சய் தத் பரோலில் செல்லவில்லை என்றும் சிறையிலிருந்து விடுப்பில் சென்றுள்ளார் என்றும் தெரிவித்த சிறை அதிகாரிகள் தண்டனை கைதியின் பரோலை தான் முடிவு செய்யும் என்றும் விடுப்பை சிறை நிர்வாகமே தீர்மானிக்க முடியும் என்றும் விளக்கம் அளித்துள்ளனர் நாமக்கல்லில் தனியார் கல்லூரி விடுதியில் மாணவர் உயிரிழந்ததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர் நாமக்கல் திருச்சி சாலையில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் தங்கி மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த மாணவர் சரண்ராஜ் என்பவர் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் பிரிவில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் இவருக்கு திங்கட்கிழமை அன்று இரவு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து கல்லூரி நிர்வாகத்திற்கு மற்ற மாணவர்கள் தகவல் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் மாணவர் சரண்ராஜை மற்ற மாணவர்கள் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் நாள் சிகிச்சை பழனிஞ்சி மாணவர் உயிரிழந்தான் மாணவனின் உயிரிழப்பிற்கு கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கி காரணம் என கூறி மற்ற மாணவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று திடீர் என்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதுல அஞ்சு மணி டாக்டர் சொன்னாரு தம்பியை உன் ஃப்ரெண்ட் என்ன சாப்பிட்டிருக்கன்னு கேட்கறேன் கிட்ட நான் சொன்னேன் சார் தெரியல அப்ப அவர் சொன்னாரு ஃபுட் பேத் சாப்பிட்டிருக்கேன் ஐஸ் ரூமுங்களுக்கு போயிட்டாரு இப்ப எடுத்தார் நாற்பத்தஞ்சு மீட்டர்னு சொன்னாரு தம்பி அவன் ரெட்ட ஆயிட்டா அப்படின்னு சொன்னாரு கொஞ்சம் ஒரு ஆறு மணி ஆகும் போய் இவர் வந்தாரு வாடா ஹாஸ்டல் வாடா அவர் நேர தம்பி டெத் ஆகிட்டாரு அவருக்கு ஒன்றே ரெண்டு இது இருக்கும் ஒன்றே சாப்பிட்டு இருக்கணும் இல்லைன்னா மூளைக்கு பிறந்த நரம்பு கட்டாயிருக்கணும்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தெரிய தெரிய வந்துனாரு மாணவர்களின் போராட்டத்தால் அங்கு போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாணவர்கள் சமரசம் அடையவில்லை இதை தொடர்ந்து போலீசார் மாணவர்களை தடியடி நடத்தி கலைந்து போக செய்தனர் இதனிடையே உயிரிழந்த மாணவர் சரண்ராஜின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது பிறந்து ஒரு மாதமான பெண் குழந்தையை நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்ற பாட்டி உட்பட ஐந்து பேரை பழனி அருகே போலீசார் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள காவலப்பட்டியைச் சேர்ந்தவர் ராமசாமி இவரது மனைவி அபிராமி பிரசவத்திற்காக அபிராமியை அவரது தாய் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் ராமசாமி அபிராமி அவரது தாய் வேலுமணி கடந்த மாதம் இருபதாம் தேதி பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார் அபிராமிக்கு பெண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததை யாரிடமும் சொல்லாத பாட்டி வேலுமணி குழந்தையை அப்பகுதியைச் சேர்ந்த ராணி என்ற பெண்ணிடம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வெற்றுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த தந்தை ராமசாமி பழனி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் நடத்திய விசாரணையில் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு குழந்தையை விற்ற ராணி கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ஷமதுல்லா என்பவரிடம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்றது தெரியவந்தது இதையடுத்து குழந்தையின் பாட்டி வேலுமணி புரோக்கர்கள் ராணி மகேஸ்வரி சாந்தி நல்லம்மாள் ஆகிய ஐந்து பேரை கைது செய்தனர் ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருச்சியில் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் விதை விற்பனை மையத்தில் வாங்கப்பட்ட நெல்விதை முளைக்காததால் விவசாயிகள் நஷ்டம் அடைந்துள்ளனர் திருச்சி துவாக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் விதை நெல் விற்பனை மையத்தில் விதை நெல் வாங்கினர் ஆனால் நெல் தூவிய இரண்டு ஆகியும் நெற்பயிர் முளைக்கவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் விற்பனை நிலைய உரிமையாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டும் சரியான பதில் கிடைக்கவில்லை முளைப்பு திறன் குறைந்த விதைநிலை பயன்படுத்தியதால் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் கூறியுள்ள விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளனா் மீனாட்சிக்குர எங்களை ஏமாத்தி பழைய விதையை கொடுத்து எந்த ஒரு முளைப்பு திறனுமே இல்லாத விதையை கொடுத்துட்டாரு நாங்க வந்து இதை வயலில் போட்டு பார்த்தா அங்கே ஒன்னு ரெண்டு தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்குது இத போய் திருப்பி நாங்க மீனாட்சியாக்கூர கன்சல்ட் பண்ணி கேட்டதுக்கு அவர் சரியானபடி எங்களுக்கு முறையான பதில சொல்ல விவசாயிகள் கூட ஏமாற்றம் அடையற மாதிரி பண்ணிட்டாரு அரசாங்கம் இந்த எங்க விவசாயிகளுக்கு இந்த கோரிக்கையை ஏத்து தக்க நடவடிக்கை எடுத்து எங்களை விவசாயிகளை காப்பாற்றணும் மீனாட்சியரோல போய் ஆந்திரா விதம் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிட்டு வந்து போட்டதில் ஐம்பது சதவீதம் கூட முளைப்பு திறன் இல்லை அப்படி இருக்கிற வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருப்போம் இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல மேற்கொண்டு அவங்க மேலே சரியான நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுடைய மன திருப்திக்கு அரசு அரசாங்கம் நலமை நலவரப்படுத்த வேணுமா கேட்டுக்கிறோம் பருவமழை பொய்த்து போன நிலையில் கடந்த ஆண்டு சாகுபடி செய்யாமல் வறுமை நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு தரமற்ற விதைகளை கொடுத்து விற்பனை நிலையங்கள் விவசாயிகளை வஞ்சித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து அரசு விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் உள்ளனர் தங்கத்தின் விலை அன்று சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்திருந்தது ஒரு சவரன் தங்கம் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்கப்பட்டது ஒரு கிராம் ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஒன்பது ரூபாயாக இருந்தது வெள்ளியின் விலை கிராமுக்கு இருபது காசுகள் குறைந்து ஒரு கிராம் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் இருபது காசுகளுக்கு விற்கப்பட்டது பார்வெள்ளியின் விலை நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து ரூபாயாக இருந்தது சென்னையின் முக்கிய பகுதிகளை இணையதளம் வழியாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க சென்னை போலீசார் தயார் நிலையில் உள்ளனர் தலைநகர் சென்னையில் நாள்தோறும் பேரணி ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று பல்வேறு அமைப்பினரும் களம் இறங்கிவிடுவதால் போக்குவரத்து நெரிசல் சர்வ சர்வசாதாரணமாகிவிட்டது திடீரென சாலை மறியல் போன்ற போராட்டங்களாலும் விஐபிக்கள் வருகையாலும் போக்குவரத்தில் பிரச்சினை ஏற்படுகிறது இதுபோன்ற பிரச்சினைகளை சமாளிப்பதற்காக சம்பந்தப்பட்ட இடங்களில் இருந்து இணையதள வழி நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு போலீஸ் கட்டுப்பாட்டறையில் இருந்து கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கூடுதல் போலீசார் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள இது உதவும் என்று போலீசார் வந்து நம்மளோட மொபைல் கேமராஸ் போகுது இப்போது இருந்து இன்டர்நெட் வழியாக நமக்கு வந்து எந்த இடத்துல பார்க்கணுமோ அந்த இடத்துல உதாரணமாக நம்ம காவல் ஆணையரகம் இங்கே பார்க்கணுன்னா அது வந்து லைவாக இங்கே வந்து கனெக்ட் செய்யப்படுகிறது அப்படி கனெக்ட் செய்யப்படுவதனால் அந்த இடங்களில் நடக்கும் விஷயங்களை உடனுக்குடன் இங்கேருந்து நம்ம வந்து நேரடியாக பார்ப்பதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இங்கேருந்து உடனுக்குடன் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும் வேறு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கேருந்து நம்ம அனுப்ப முடியும் ஏதாவது ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்பணும் அப்படின்னா கூட அந்த கிரவுண்ட் சுச்சுவேஷன் அதாவது அந்த கிரவுண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ப அங்கே இருக்கிற கண்டிஷனுக்கு ஏற்ப நமக்கு உடனுக்குடன் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கேருந்து கொடுக்கலாம் இதுபோன்ற செயல்பாடு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதோடு குற்ற நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் முடியும் என்று போலீசார் தெரிவித்தனர் மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு வணக்கம்